வெல்கம் டு கோமதி மேத்ஸ். இப்ப பாக்கூடியது 12th பிசினஸ் மேத்ஸ். ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, எக்ஸசைஸ் 2.12 சாப்டர் 2 ல பார்த்துட்டு இருக்கோம். ஆப்ஷன் மட்டும் எழுதுறேன், மற்ற 4 ஆப்ஷன் எழுதுறே அதுல நான் சூஸ் பண்றேன். டைரக்டா அந்த ஆப்ஷன் மட்டும் எழுதுறேன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, யூ கான்சென்ட்ரேட் ஒன்லி இன் கரெக்ட் ஆன்சர், மற்றது பத்தி பார்க்காத. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுல ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, எப்பவுமே டினாமினேட்டர் இருக்கிறப்போ ஒரு மைனஸ் வந்து வரும். டினாமினேட்டர் வர்றப்போ இது நியூமரேட்டர்ல போகுது இல்லையா, நியூமரேட்டர் போறப்போ ஒரு மைனஸ் வரும். ஸோ டினாமினேட்டர் ஃபார்ம் வந்தா மைனஸ் இருக்கும். தென் 1/3 இந்த 3ல 1 மைனஸ் பண்ணிடு, 2 பவர்லையும் மைனஸ் பண்ணிடுறேன். இந்த பிளஸ்ங்கிறது எப்பவுமே நம்ம சேர்த்து. ஸோ கீப் இன் மைண்ட், இங்கே கீழே எக்ஸ் கியூப்னு இருக்கு இல்லையா, இங்கே கியூப் வர்றப்போ பக்கத்தில் வந்து 1 மைனஸ் பண்ணிட்டு 2 போட்டுக்க, இந்த பவர்ல 1 வந்து குறைஞ்சிரும், மேலே வந்து ஒரு மைனஸ் வரும். இதுதான் நமக்கு மெத்தடே இதுதான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா என்னுடைய ஃபார்முலா ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி. ஸோ இந்த வே யூ ஆர் ரைட்டிங் ஏ 2 பவர் எக்ஸ் பை லாக் ஏ பிளஸ் சி, இது வந்து பை ஃபார்முலா. ஸோ இதில் ஷார்ட்கட்னு எதுவும் இல்லை, அப்படியே டைரெக்டாக அந்த ஃபார்முலா வந்து நீ வந்து பயர் படுத்தணும். தென் கொஸ்டின் நம்பர் 3, இது ஜஸ்ட் செப்பரேட் பண்ணிக்க, சைன் 2x ஒரு சைன் எக்ஸ் போனால் சைன் எக்ஸ், திஸ் இஸ் மீனிங்லெஸ். நான் சொல்றது வந்து டென்ஸ் இல்லாதவங்க இருந்தாலும் ஷார்ட்கட்னா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, நமக்கு ஃபேவரான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு 2ல 1 போனால் 1, சைன் 2x ஒரு சைன் எக்ஸ் போனால் சைன் எக்ஸ் அப்படின்னு எப்பவுமே இந்த பிளஸ் அப்படிங்கிறத மறக்காம நம்ம எழுதணும். அடுத்தது இது வந்து செப்பரேட் பண்ணிக்க, 5 - 3 என்ன 2, அப்போ இங்கே வந்து காஸ் 2x பிளஸ் சி நினைக்கிறேன். இங்கே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே செப்பரேட் பண்ண மாதிரி எழுதணும். இங்கே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு சைனுடைய டிஃபரன்ஸ் என்ன காஸ், இங்கே மைனஸ் வரும். ஏன்னா இன்டர்வேட் பண்ணுறப்ப என்ன ஒரு மைனஸ் வரும். யூ டோன்ட் வரி, இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை போடணுமா போடக்கூடாதுன்னு நீ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி திங் யூ கீப் இன் மைண்ட், இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து காசு. இந்த 5 - 3 2 இங்கே வந்து டிஃபரன்ஷியேஷனோட இன்டகிரேஷன். இங்கே நம்ம இன்டகிரேட் எல்லாம் பண்ண, ஃபர்ஸ்ட் சைன் 2x ஒரு சைனன்ஸ் போனால் சைனன்ஸ், அந்த வே யூ கீப் இன் மைண்ட். தென் இங்கே லாக் வருது, இங்கே லாக் வர்றப்போ இங்கே ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. 4 ஆப்ஷன்ல லாக் ஃபார்ம் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, அதுல நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது இங்க ஆஃப் தென் லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி. 2 ஆப்ஷன்ல மிஸ் எதை சூஸ் பண்ணணும் ஈஸியா என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டகிரேட் பண்றப்போ பிளஸ் சி வரும் இல்லையா, ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பிளஸ் சி இல்லாம இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், பண்ண மாட்டோம். ஏன்னா இன்டகிரேட் அப்படிங்கிறப்ப அந்த பிளஸ் சியை கன்சிடர் பண்ணணும். இங்கே வந்து ரூட் ஆஃப் இ பவர் சம்திங் வர்றப்போ ஜஸ்ட் 2 போட்டு அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது இதில் வந்து இதை நீ எடுத்து எழுதணும். இது இதுவும் இடத்துல ஒரு ஃபார்முலா தான், அது பரவாயில்ல. இந்த பவர் ஃபார்ம் எடுத்துக்கலாம். பவர் ஃபார்ம் எது, இ பவர் 2, இங்கே பவர் ஃபார்ம் எது, எக்ஸ்பயர். ஸோ எக்ஸ்பயர் அவ்வளோதான். தென் பிளஸ் சி. ஸோ ஹியர் யூ ஆர் யூசிங் த மெத்தட், பவர் ஃபார்ம் என்ன இருக்குதோ இது பவர் ஃபார்ம்ல இருக்கு, இதுவும் பவர் ஃபார்ம்ல இருக்குது, இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இதுல கூட பவர் 1 இருக்கு, தட் யூ டோன்ட் மைண்ட், நம்ம அதர் தேன் 1 வர்றதை மட்டும் நம்ம சூஸ்பண்ணோம், 2x 2 இந்த மாதிரி வர்றதை மட்டும் எடுத்துக்கிறோம். தென் இதுல வந்து இது வந்து இங்க வந்து
சிஸ் நீங்க சொன்னீங்க இங்க 2 போடணும் அப்படினு இங்க ரூட் ஆஃப் வருது இங்க ரூட் இல்ல சிம்பிளி திஸ் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது லாகரித்மிக் ஃபார்ம் இல்லையா பிளஸ் 1 லே நல்லா படிச்சிருப்பீங்க இங்க லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்ப இதனுடைய ஆன்சர் லாக் ஆஃப் டினாமினேட்டர் அந்த கீழே இருக்கிறது அப்படிங்கிறப்ப இங்க என்ன எழுதணும் இ பவர் ஏ பிளஸ் 1 பிளஸ் சி சோ இதுதான் நமக்கு ஆன்சர் ஏன்னா கீழே வந்து லாகரித்மிக் இந்த மாதிரி வந்து இதனுடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர்ல இருக்குது அப்படின்னா log of denominator அப்படின்னு சொல்லி எழுதுவோம் why log is coming e power x னுடைய டிஃபரன்சியேஷன் e power x தான் that comes in the numerator இந்த நியூமரேட்டர்ல வர்றதுனால இத நம்ம லாகரித்மிக் ஃபார்ம்ல எழுதுவோம் இதுவும் அதே மெத்தட் இந்த ரெண்டும் சேம் மெத்தட் அப்ப இங்க இங்க என்ன எழுதுறோம்னா log of இங்க ஒரு 9 இருக்கு இல்லையா சோ 9 இருக்கு log of denominator என்ன x minus 3 இங்க என்ன இருக்கு minus இருக்கு then 1 வந்து no need to write denominator x plus 1 plus 3 so இதுதான் வந்து answer இந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் log இல்லாம இருக்கும் அப்ப அத நம்ம விட்டுறலாம் 2 ஆப்ஷன் log இருக்கும் ஒரு log வந்து இங்க plus ஃபார்ம்ல இருக்கும் புக்ல பாத்தீனா இருக்கும் இன்னொரு ஃபார்ம்ல வந்து மைனஸ் ஃபார்ம்ல இருக்கு நாம இங்க மைனஸ் இருக்கறனால இத தான் நாம சூஸ் பண்ணுவோம் சோ இன் திஸ் வே யூ ஆர் டூயிங் 10 சம்ஸ் போட்டுருக்கோம் சோ அடுத்த வீடியோ இதுலயே கண்டினியூ பண்ணலாம் ஆர் வி டூ இன் ஃப்ரெஷ் குரூப்